பெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும். இரட்டை லைசன்ஸுக்கு 50 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுத்த வழக்குங்கிறது கழுத்து மேல கத்தி தூங்கும் போது, இப்படி யார் யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்க மேல வழக்கை போட்டு கழுத்து மேல கத்தியை வச்சு அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யறதுனா பாஜகவோட பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தில் இருக்கிற டிடிவிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன்ங்கிற கோட்பாடுல ஒரு இஸ்லாமியர் இஃப்தார் நோன்புக்கு போட்டா அம்மா அந்த இஸ்லாமியர் கொடுக்குற அந்த ஸ்கல் கேப்னு சொல்றாங்களே இஸ்லாமியர்களுக்கு தொப்பி அணிந்து தோல்வியை இருக்கிறது. மோடி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பண்ணியிருக்காரு. நாங்க இதுக்கு அம்மாவை பத்தி பேசும்போது அண்ணாமலை பத்தி பேசுறோம். அண்ணாமலை யாருங்க? எந்த இடத்துல நாங்க வந்து ஜாதி மத இனம் வச்சு அரசியல் பண்ணியிருக்கோம்? அப்படி வாழ்ந்து மறைந்த அரும்பெரும் தலைவர்களை பார்த்து நீங்க வந்து சிறந்த இந்துத்துவ தலைவர், நீங்க எதுக்கு ஸ்டிக்கர் ஓட்ட ட்ரை பண்றீங்க? உங்க கட்சியோட கொள்கை ஸ்டிக்கர் எதுக்கு எங்க மேல விட்டுறீங்க? அதுக்கு புரட்சி தலைவர் அம்மா மேல எதுக்கு அந்த ஸ்டிக்கர் விட்டுறீங்க? வெக்கமா இல்ல, கூச்சமே இல்ல கொஞ்சம் கூட. அண்ணாமலை வந்து அறகுறதா அரசியலுக்கு வந்து 3-4 வருஷம் ஆனாலும் இன்னும் அரசியல்னா என்னன்னே அவருக்கு தெரியல. ஒரு அரசியல் கட்சி இயக்கம் என்பது மக்கள் நலன் சார்ந்து இருந்தால் வளரும். இந்த மாதிரி ஜாதி மத இனம் சொல்லி பேசிட்டே இருந்தோம்னா அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குது, முடிவுரை சீக்கிரம் வந்துடும், ரொம்ப நாள் தாங்காது. பாஜக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க தான் அந்த கூட்டணியில் தலைமை வகிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கட்சியை இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? மிகப்பெரிய கூட்டணி நீங்கள் தான் சொல்கிறீங்க, வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 லெட்டர்பாடு கட்சி இருக்குது. அது 500 லெட்டர்பாடு கட்சி கொண்டு போய் பாஜக காலரோட அது மிகப்பெரிய கூட்டணி ஆயிருமா? இப்போ தான் பால்வாடி ஸ்கூலில் இருக்கார், 4 வருஷமும் பால்வாடியில் தான் இருக்கார் அண்ணாமலை. அண்ணாமலை பண்ணுறது எப்படி இருக்குன்னா, பாஜக தமிழ்நாடு பாஜக நான் பிரதாரணம், டெல்லியில் இருக்கவங்கலாம் என்னை பாராட்டி பேசணும், அதுக்காக அபத்தமாக என்னெல்லாம் பேச முடியுமோ என்னெல்லாம் பேசி முடிக்க முடியும். பாஜக சொல்லும் இந்துத்துவாங்கிறதோட என்ன, அவரோட கொள்கையினோட விளக்கம் என்ன, அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. தைரியம்னு அதை சொல்லிட்டு சொல்லணும்ல. நாட்டை பிரதானப்படுத்தி எடுத்த நிலைப்பாடு அனைத்துமே இந்துத்துவ கொள்கை நீங்கள் பேசுனீங்கன்னா பாஜக அப்போ எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையை பண்ணுறாங்க பாருங்க. ஜூன் 4 அவர்களுக்கு சாதகமாக அமைந்தால் அண்ணாமலை அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியான முறையில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஜூன் 4 அப்புறம் அண்ணாமலையோட அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறி ஆக்கப்படும். சார் வணக்கம். வணக்கம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறிய ஒரு கருத்து மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அதிமுகவினரும் நிறைய எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் நேற்றைய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் டிடிவி தினகரன் அவர்கள் அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, அவர் சரியாக தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. எந்த விதமான தவறான கருத்தையும் அவர் முன்வைக்கலே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. உங்களது கருத்து? டிடிவி தினகரன்ட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இரட்டை லைசனத்துக்கு 50 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுத்த வழக்குங்கிறது கழுத்து மேலே கத்தி தூங்கும் போது, இப்படி யார் யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்க மேலே வழக்கை போட்டு கழுத்து மேலே கத்தியை வச்சு அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யறதான பாஜகவோட பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தில் இருக்கிற டிடிவிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? கொஞ்சமாச்சும் உணர்வு வேணும். அவர் தான் உணர்வு இல்லையே. அம்மா இருக்கும்போதே பயசு கடம்புக்கு எட்டி பார்க்காதவர் தான் அவர், எட்டி பார்க்கக்கூடாதுன்னு நிறுத்தப்பட்டவர் தான் அவர். அவருக்கும் அதிமுகவுக்கு சம்மந்தங்கிறது வந்து ஒரே ஒரு தடவை எம்பி ஆகிட்டாருங்கிறத தவிர்த்து வேற எந்த சம்மந்தம் இல்லையே. அந்த இரட்டை இலையை கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொண்டு வந்து கட்சியை ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுருந்த ஒரு மிகப்பெரிய தலைமை தான் ஜெயலலிதா அவர்கள். இந்துத்துவாவுக்கு மட்டுமே அவர்களை தலைமையாக ஒரு இடத்துல நம்ம வந்து உருவகப்படுத்தும் போது அது மிகப்பெரிய இம்பேக்டை அதிமுக தொண்டர்களிடத்திலும் மக்களிடத்திலும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயம் அண்ணாமலை அவர்கள் சொன்னது அவர் இன்னொரு கட்சியில் இருந்ததுனால ஓகே. இதை இவர் வந்து ஆதரிக்கிறது அவருக்கு மிகப்பெரிய பேக்ஃபயரை ஏற்படுத்திடாதா? யாருக்கு? டிடிவிக்கா? டிடிவி தினகரன் அவர்கள். அவர் விடுங்க, அவர் கிடையாது கிட்ட வேணாலும் போகுது. நம்மளுக்கு அவரை பற்றி என்ன என்ன, திருமங்கலம் ஃபார்முலாவுக்கு அப்புறம் ஹவாலா ஃபார்முலான்னு ஒன்று கொடுத்த பெரிய தானிய தலைவர் அவர் தேர்தல் களத்தில். அதனால் முதல்ல மக்களுக்கு தெளிவுபடுத்திடுவோங்க. இந்துத்துவம், இந்துத்துவங்கிறது சொல்கிறாங்க, இந்த இந்துத்துவம்னா என்ன? இந்துக்கள் ஆதரிக்கக்கூடிய கொள்கைகள் இந்துத்துவ கொள்கைகள்னு சொல்கிறாங்க. ஒரு ஹிந்து அதாவது இறை வழிபாடு, கடவுள் வழிபாட்டில் தன்னை ஹிந்துவாக அடையாளப்படுத்தி கொள்பவர், சில நம்பிக்கைகளை சார்ந்தவர், அதன் வழி நடப்பவர் அப்படின்னு எண்ணற்ற எண்ணமும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஹிந்து, அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறை இந்துத்துவம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்துத்துவ கொள்கைனா என்ன? மற்ற மதங்களுக்கு மாறாமல் இருப்பது, இல்லை இவங்களுடைய மதத்தை மட்டுமே எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்பது, இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சொல்கிறது. அதையும் தாண்டி, அதையும் தாண்டி வேறு என்ன இருக்க முடியும்? மதத்தை பரப்புறதுன்னு சொல்கிறீங்களா? மத வேறு மதங்களுக்கு செல்லாமல் இருப்பது, இந்த மதத்தின் பெருமைகளை பேசுவது,
அதையும் தாண்டி இந்த மதம் சார்ந்த ஒரு நிலத்தை அமைப்பது. அந்த இந்த மதம் சார்ந்த நிலம்ங்கிறது இங்கே என்னது, எதை குறிக்கிது? அகண்ட பாரதம், அதுக்கு முன்னாடி முதல் துவக்கமாக பாரதம், இந்தியான்னு இருக்கிறத பாரதம், இதானே அது, இதானே அதோட கொள்கை, இந்துத்துவ கொள்கைங்கிறது இதானே. இந்த கொள்கையை வச்சிருக்கிறது யாரு? பாஜக. அப்புறம் எப்படிங்க அம்மா வந்து இந்துத்துவ தலைவராகும்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ங்கிற கோட்பாடுல ஒரு இஸ்லாமியர் இஃப்தார் நோம்புக்கு போட்டா அம்மா அந்த இஸ்லாமியர் கொடுக்குற அந்த ஸ்கல் கேப்புன்னு சொல்றாங்களே இஸ்லாமியர் கொடுக்குற தொப்பி அணிந்து தோல்கையை இருக்கிறார். மோடி அந்த மாதிரி பண்ணியிருக்காரா? பண்ணியிருக்காரா மோடி அந்த மாதிரி? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பண்ணிருக்காரு. நாங்க எதுக்கு அம்மாவை பத்தி பேசும்போது அண்ணாமலை பத்தி பேசணும்? அண்ணாமலை யாருங்க? அம்மாவை பத்தி பேசும்போது நீங்க தலைவர்கள் சொல்றவங்களதான் கம்பேர் பண்ண முடியும். மோடி குஜராத்ல அதே மாதிரி நோன்புக்கு போகும்போது ஸ்கல் கேப் பண்ணி வைக்கும் போது வேண்டாம்னு சொல்லி மறுத்த வீடியோ பாத்துருக்கோம்ல. ஜாதி மத இனம் பார்த்து வாக்கு வங்கி அரசியல் பண்ணாம இருக்கக்கூடிய இயக்கம், துவக்க காலத்திலிருந்தே திராவிட இயக்கமாக இருக்கக்கூடிய அதிமுக, அதன் தலைவர் எப்படிங்க ஒரு இந்துத்துவா தலைவர் நீங்க பிராண்ட் பண்றீங்க? இதைத்தான் எதிர்க்கிறோம். அம்மா கடவுள் நம்பிக்கை உள்ளவரான்னு கேட்டால், ஆமாம் நம்பிக்கை உள்ளவர் தான். அம்மா கோயிலுக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போயிருக்காங்க, கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, ராமர் கோயிலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னா ஆமாம் தெரிவிச்சிருக்காங்க, ராமருக்கு அயோத்தியில் கோயில் கட்டாமல் இறங்க கட்டுவாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கேயுமே மறுப்பதற்கு எதுவுமே இல்லையே. இது யாரும் மறுத்து, இதெல்லாம் இருப்பதனால் இவர்கள் வைத்திருக்கும் கொள்கைக்கு சரியானவர் நீங்கள் சொல்கிறதான எங்களுக்கு வந்து தவறு. நானும் இந்து தாங்க, நானும் கோயிலுக்கு போகிறேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அதுக்காக நான் வந்து இந்துத்துவாதின்னு சொல்ல முடியுமா என்ன? இல்லையே. எங்கள் இயக்கத்தோட கொள்கை ஒன்றே குலம் ஒருமுனை தேவன், அனைவரும் சமமாக தான் பார்க்குறோம், ஜாதி மதம் இனம் பார்த்து நம்ம வந்து வாக்கு வங்கி அரசியல் பண்ணாமல் இருக்கிறதான அதிமுக. அதுக்காக தானே 50 வருஷத்தில் 32 வருஷம் ஆளுகின்ற வாய்ப்பை மக்கள் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல நாங்கள் வந்து ஜாதி மதம் இனம் வச்சு அரசியல் பண்ணியிருக்கோம்? அப்படி வாழ்ந்து மறைந்த அரும்பெரும் தலைவர்களை பார்த்து நீங்கள் வந்து சிறந்த இந்துத்துவ தலைவர், நீங்கள் எதுக்கு ஸ்டிக்கர் ஓட்ட ட்ரை பண்ணுறீங்க? உங்கள் கட்சி வளரணும் அப்படின்னா அதுக்குன்னு வேலை செய்யுங்க, மக்கள்கிட்ட போய் எடுத்து செய்யுங்க, மக்கள் உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கட்டும். உங்கள் கட்சி வளர்றதுக்கு எதுக்கு எங்கள் அதிமுக தலைவர் மேலே நீங்கள் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க? உங்கள் கட்சியோட கொள்கை ஸ்டிக்கர் எதுக்கு எங்கள் மேலே ஒட்டுறீங்க? அதுக்கு புரட்சி தலைவர் அம்மா மேலே எதுக்கு அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க? வெக்கமாக இல்லை, கூச்சமே இல்லை கொஞ்சம் கூட. அந்த ஒரு செய்தி குறிப்பில் இன்னொன்று ஒரு விஷயத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். பாரதிய ஜனதா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்திருந்தாலுமே ஜெயலலிதா அவர்களுக்கு தான் இந்துக்களுடைய ஓட்டுக்கள் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே சிறுபான்மையினருக்கு ரொம்ப முதன்மையாக நிறைய இடங்கள் கொடுப்பாங்க. அது இரண்டு பேரும் திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அவர்களுடைய அரசு அமைஞ்சப்போ மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக இருந்தது சிறுபான்மையர்கிட்ட தான் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களே நிறைய வந்து மகிழ்ச்சியோடு சொல்லுதான் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்துக்களுடைய ஓட்டுக்களை பேஸ்டாக வச்சு மட்டுமே அவங்க வெற்றி பெற்றாங்கன்ற மாதிரியான இருக்கு இந்த வாக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து அறகுறை தான். அரசியலுக்கு வந்து 3-4 வருஷம் ஆனாலும் இன்னும் அரசியல்னா என்னன்னே அவருக்கு தெரியல. என்ன ஒரு அரசியல் இயக்கம், இந்த இயக்கம் மக்களுக்காக செயல்படுவது எப்படி, என்ன ஏது, அது எப்படி மக்கள்கிட்ட எடுத்து செல்வதுங்கிற போய் சுத்தமாக அடிப்படையோடு தெரில. அவர் இருப்பை காமிச்சிக்கணும். டெல்லியில் நான் பாருங்கள் தமிழ்நாட்டில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டே வளர்ந்துட்டேன்னு சொல்லி விளம்பரம் கொடுக்கணும். டெல்லியில் இருக்கிறவங்க தலையெல்லாம் முளகா அரைக்கணுங்கிறக்க பண்ணுற வெத்து விளம்பர வேலை இதெல்லாம். தேர்தல் பரப்புரை முடியாது, ஒரு நாளைக்கு முடிவு போய் அம்மா சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்துவது, இந்த மாதிரி தேவையில்லாத வம்பு கிழக்கிற வேலை. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அடுத்தவன வம்பு கழுத்து சண்டை வளர்த்தா நம்ம கட்சி வளரும்னு நினச்சிருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி இயக்கம் என்பது மக்கள் நலன் சார்ந்து இருந்தால் வளரும். இந்த மாதிரி ஜாதி மத இனம் சொல்லி பேசிட்டே இருந்தோம்னா அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குது, முடிவுரை சீக்கிரம் வந்துடும், ரொம்ப நாள் தாங்காது. அப்படி வம்புளுக்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அதிமுக மட்டும் தானே இருக்குது, அங்கே தானே அந்த கேள்வியை எழுது. ஏன்னா அதிமுகவை மறைமுகமாக எதிர்ப்பவர்களும் அதிமுகவை கையகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அவங்க எல்லாருமே பாஜகவிடம் தானே போய் சேர்றாங்க. அப்போ இந்த விமர்சனங்கள், இந்த கேள்விகள் எல்லாமே அதிமுக வேணும். இந்தியாவின் தென்பகுதிகள் எடுத்துக்கும், கர்நாடகா விட்டு மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தா பாஜக வந்து ஒரு ஒட்டுணி தான். ஒட்டுணினா என்ன? எதை சார்ந்திருக்கோமோ அதனோட ரத்தத்தை உறிஞ்சி அதை உணவாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போகிறது பேர் தான் ஒட்டுணி. பாஜக வந்து ஒரு ஒட்டுணி தான், அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது. தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க, கேரளாவை எடுத்துக்கங்க, இல்லை மேலே ஆந்திரா எடுத்துங்க, தெலுங்கானா எடுத்துங்க, ஒரிசா, இது எல்லாமே மகாராஷ்டிரா, இது எல்லாம் பாஜகோட வேலையை ஒட்டுணி தான். அங்கேயே பிரதானமாக இருக்க கட்சியில் போய் ஒட்டிக்குவாங்க, அவங்கள்ட்டையே வளருவாங்க, கடைசியில் அவங்களே கழட்டி விட்டு போவாங்க. இது பாஜகவோட வாடிக்கை. அஇஅதிமுகங்கிற இயக்கம் வந்து தனித்து நின்று களம் கண்ட வரலாறு இருக்கக்கூடிய இயக்கம், பலம் பொருந்தி இயக்கம்னு அவங்களுக்கு தெரியும். திமுக அந்த வேலையை காண முடியும். திமுக கூட்டணி சார்ந்த இயக்கம் தான், திமுக தனித்து நிற்கிற வரலாறே கிடையாது, கூட்டணி சார்ந்த இயக்கம் தான். அப்போ திமுக போய் ஒட்டிட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது.
திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை உடையணும், கூட்டணியை உடைச்சா திமுக வந்து பலம் இழக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அவர்களுடைய கள அரசியல் எப்படி இருக்குன்னா, அஇஅதிமுகவை பலவீனப்படுத்தணும்னா இந்த கட்சியிலே யாரோ ஒருத்தர் மாட்டுவாரா கிடைப்பாரா அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கு ஒருத்தர் கிடைச்சாரு. ஆனால் எடப்பாடியார் புரட்சி தலைவி அம்மாவோட கல்வியில் அரசியல் கட்டுறதுனால தெளிவாக அதுக்கு என்ன தெரிய செய்யணுமோ செஞ்சு கட்சியை காப்பாற்றினார். கட்சிக்கு துரோகிகளெல்லாம் வெளியே அமைச்சு கட்சியை காப்பாற்றினார். அதனால் அந்த வேலை நடக்கலன்னொடனே அடுத்த கட்ட வேலை என்ன, இந்த மாதிரி தலைவர்களுக்கு ஒரு சாயம் பூசுறது, சலசலப்பை உண்டு பண்ணுறது. வேணும்னே ஒரு கருத்து பரிமாற்றம் என்பதை ஒரு ஆக்கப்பூர்வமாக வைக்காமல் அவதூறாக வைப்பது, வேண்டுமென்றே அவதூறாக வைத்து விட்டு இல்லை இது சரிதான் அப்படின்னா என்ன, அந்த அவதூறாக வைப்பது அவங்க கொள்கை. ஏன்னா அவங்க கொள்கை ஒரு அவதூறு கொள்கை தானே. எல்லா இடத்துலையும் போய் பிரதமர் என்ன பேசுகிறாரு, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க, நான் ஆட்சிக்கு வந்து அதை ஒத்துக்க மாட்டேன், மதத்தின் அடிப்படையில் எதோ ஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன். அப்போ குடியுரிமை திருத்த சட்டம் எதன் அடிப்படையில் வந்துச்சு? அதே வெஸ்ட் பெங்காலுக்கு போனால் அங்கே இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கி இங்கே நிறைய இருக்கணும்னா நான் இங்கே மதத்தை பற்றி பேசினேன், எந்த காலத்தில் பேசியிருக்கேன், இப்படிலாம் பெல்ட் அடிக்க வேண்டியது. இப்படி வேண்டும் என்று திட்டமிட்டு அவதூறு பரப்புவது அவங்களோட வாடிக்கை. பாஜக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க தான் அந்த கூட்டணியில தலைமை வகிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கட்சியை இப்போ இந்த சமயத்துல நீங்க வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கும்? மிகப்பெரிய கூட்டணி நீங்க தான் சொல்றீங்க, வாழ்த்துக்கள். எதன் அடிப்படையில் அது மிகப்பெரிய கூட்டணி தெரியல, வாக்கு வங்கி அடிப்படையிலயா இல்ல நம்பர்ஸின் அடிப்படையிலயா? அதையும் அவங்க ப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 லெட்டர் பாடு கட்சி இருக்கு, அது 500 லெட்டர் பாடு கட்சி கொண்டு போய் பாஜக காதலோட மிகப்பெரிய கூட்டணி ஆயிருமா? அப்படி பார்த்தா இந்த June 4 தமிழகத்துல நிறைய இடங்கள்ல தாமரை படர்ந்து இருக்கிறத பார்க்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே கான்பிடண்டா சொல்றாரு. யாரு அரசியல் இயக்கம் ஆரம்பிச்சாலும் 1 ஓட்டு 2 ஓட்டு 10 ஓட்டுன்னு உலகத்தான் செய்யும், அது வளர்ச்சி அப்படின்னு அவங்க நினைக்கத்தான் செய்வாங்க. நாளைக்கு நான் ஒரு கட்சி அந்த நீங்க ஒரு கட்சி அனுப்பிச்சிங்கன்னா கூட உங்களை சார்ந்து ஒரு 10 ஓட்டு போடுவாங்க, அதே அடுத்த தேர்தல் இருந்தீங்கன்னா அந்த 10 ஓட்டுங்கிற 20 ஓட்டா அவ்வளவு. அதுக்காக நீங்க பெருமை பேசிக்கலாம், நான் 100% வளர்ந்து விட்டேன், தமிழகத்தின் அசைக்க முடியாத சக்தி ஆகிட்டு நீங்க பேசிக்கலாம், பெருமை பேசிக்கலாம். கள யதார்த்தம் என்ன, உண்மையிலே இந்த தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தியான்னு கேட்டா அது இல்லைங்கிறதா உண்மை. ஏன் தமிழக பார்க்காத அரசியல் மாற்றங்களா, இங்க பார்க்காத அரசியல் நிகழ்வுகளா, எவ்வளவோ பார்த்தாச்சுங்க. இப்பதான் பால்வாடி ஸ்கூல்ல இருக்காரு, 4 வருஷமா பால்வாடியில் தான் இருக்காரு அண்ணாமலை. நாங்கள் கூட நினச்சி சரி 4 வருஷத்தில் கொஞ்சம் ஹைஸ்கூலுக்காச்சும் வந்துடுவாரு அப்படின்னு, அந்த இடத்துக்காச்சும் வந்துடுவாரு. இன்னும் பால்வாடியில் தான் இருக்காரு அரசியலை பொறுத்த வரைக்கும். ஆதாரத்துடன் பேசுகிறேன் என்பதால் பேசுவது அனைத்தும் உண்மையாகி விடாது, அது நிறைய அபத்தம் இருக்குது. ஏன்னா தவறாக மேற்கோளிட்டு காட்டினா அது அபத்தமாக தான் முடியும். அது மாதிரி இவர் ஆதாரமாக பேசுவது எல்லாமே அபத்தம் தான், எதுவுமே ஆக்கப்பூர்வமான விஷயம் கிடையாது. இவருக்கு இதில் என்ன லாபம் இருக்கும்னு நினைக்கிறேன்? சுய விளம்பரம் தான், வேற என்ன லாபம் இருக்க முடியும்? பொதுமக்கள் அடிச்சு நொறுக்கிறான், ஆஸ்பத்திரி போய் போதையில ரெகுலர் பண்றான், ஈரோட்ல 6 பசங்க ட்ரெயின்ல ஏறி சக பயணி ஒரு பெண் கிட்ட வந்து அத்துமீறானு ரெகுலர் பண்றானு, போதையில ட்ரெயின்ல சிகரெட் குடிக்கிறானு, கஞ்சா அடிக்கிறானு. காவல்துறை அங்க இல்ல, இன்னைக்கு கஞ்சாவோட கூட்டணி சேர்ந்த ஒரு எஸ்ஐ சென்னையில் அவரை வந்து என்கொயரி கூப்பிட்டுருக்குறாங்க. இவ்வளோ சீர்கேடுகள் நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளோ அவலங்கள் நடந்திருக்கு, இதை பேச வேண்டிய இவ்வளோத்தினால இப்போ பேச முடியல. பாஜகவோட அந்தால் அவர் அண்ணாமலை சொன்னது மிகப்பெரிய தலையாய பிரச்சனை, மக்கள் பிரச்சனைங்கிற மாதிரி பேசியிருக்கிறோம். இப்போ ஆனால் இத்தனை குற்றச்சாட்டுகள் நீங்கள் முன் வச்சது எல்லாமே தமிழக அரசை நோக்கி தானே இருக்கு? ஆமாம், அண்ணாமலை அவர்கள் பேசியது அப்போ அண்ணாமலை அவர்கள் இதை மடைமாற்றதுக்காக பேசுறாருன்ற மாதிரி இருக்கே. அண்ணாமலை மடைமாற்றது இல்லை, அண்ணாமலை அவர் இருப்ப காமிச்சுக்கணுங்கிறக்காக பேசுறாரு, அவ்வளோதான். அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு, 30 நாள் வரல, தமிழ்நாடு பக்கம் வரல, டிவியில் வர்றது கம்மியாயிருச்சு. இப்போ அப்போ அப்புறம் அடுத்த அதிகப்படுத்தணும்ல, மூஞ்சி காட்டணும்ல டிவியில், அவரோட இருப்பை காமிச்சிக்கணும்ல, அதுக்கு தானே பேசுறாரு, வேற எதுக்கு பேசுறாரு? அவர் தேர்தல் பிரச்சாரத்துல இருந்தப்பவே தமிழ்நாட்டுல கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குன்றத பத்தி தொடர்ந்து வந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாரு சமூக வலைதளங்கள்ல. இதனால என்ன ரிசல்ட், என்ன என் ரிசல்ட் என்ன? இப்போ அண்ணன் எடப்பாடியார் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, யோ என்னையா பண்ற, தூங்கிட்டு இருக்காதே, தூங்கத்துல இருந்து எந்திரி, தூங்குனது போதும், அங்கே சோலார்ல கேரளால தடுப்பணை கட்டி இருக்கிற என்னையா பண்ணிட்டு இருக்கேன்னாரு. அடுத்த நாளைக்கு NGT நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் வந்து தடுப்பணை கட்டக்கூடாதுன்னு உத்தரவு வருது, தூங்கி எந்திரிக்க தமிழ்நாடு அரசு. ஓ என்னையா பண்ணுற, அங்கே போய் அணை கட்டுவதற்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸுன்னு கேட்குறாங்க முல்லை பெரியார் அணைக்கு, என்னையா பண்ணுறது, தூங்கி எந்திரிங்கிறாரு.
உடனே டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எப்படி கேட்டீங்க, அது ஜனவரியிலேயே வந்துருச்சு, பாஜக மறைச்சிருச்சுன்னு இப்போ பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் இன்றைக்கி மீட்டிங் கேன்சல் ஆகுது. இதெல்லாம் மக்கள் பிரச்சனை. இந்த மக்கள் பிரச்சனை பேசுறது எதிர்கட்சியோட வேலை, அதை பேசுகிறோம். அதற்கு விடை இருக்கா? விடை நோக்கி போகணும். நடக்குதானா? ஆமாம், சில விஷயங்கள் நடக்குது. ஏன்னா எடப்பாடியார் பேசுறது, மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க. ஏன்னா மக்கள் தான் பிரதானம். நான் பிரதானம், கட்சியோட போச்சு, நான் பிரதானம் பேசல. அண்ணாமலை பண்ணுறது எப்படி இருக்குன்னா, பாஜக தமிழ்நாடு பாஜக நான் பிரதானம், டெல்லியில் இருக்கவங்க எல்லாம் என்னை பாராட்டி பேசணும், அதுக்காக அபத்தமாக என்னெல்லாம் பேச முடியுமோ என்னெல்லாம் பேசி முடிக்க வேண்டியது. அது கிரவுண்டில் ஒர்க் அவுட் ஆகிறதுனால தானே சார் அதை கண்டினியூ பண்ணுது சார். ஒர்க் அவுட் ஆகுது கிரவுண்டில், அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் போய் பாருங்க சார். கிரவுண்டில் காயிது போகணும் இப்படி பேசுறது. கட்சி கொள்கை என்னன்னு சொல்ல சொல்லுங்க சார். முதல்ல அந்த இந்துத்வா கொள்கைன்னு என்னன்னு சொல்ல சொல்லுங்க, பஸ் விளக்க சொல்லுங்க. அதையும் விளக்க மாட்டேங்கிறாங்க. இந்துத்வாதின்னு சொல்கிறீங்களே, ஒரு இந்து மதத்தை நம்பியவர்கள் இந்துத்வாதிங்கிறீங்களே, எல்லாரும் அதுக்கு ஏற்படுது. சரி, இந்துத்வாதி பெரும்பான்மை, எல்லார் கட்சியிலையும் பெரும்பான்மை இந்துக்கள் இருக்காங்க, நீங்கள் இந்துத்வாதிங்கிற சரி. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்துத்வாதிங்கிறது என்ன, அதான முக்கியம். பாஜக சொல்லும் இந்துத்வாங்கிறதோட என்ன, அதனோட கொள்கையினோட விளக்கம் என்ன, அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. தைரியம்னு அதை சொல்லிட்டு சொல்லணும்ல, அப்போ வெளிப்பட்டுரும்ல, கூட்டு வெளிப்பட்டுரும்ல. பாஜகவின் இந்துத்வாங்கிற கொள்கை என்னது, ஹிந்து ராஷ்டிரம் அமைப்பதா இல்லையா? உண்மையா இல்லையாது? அகண்ட பாரதத்தை, அகண்ட பாரதத்துக்கு முன்னாடி ஹிந்து ராஷ்டிரம் அமைப்பது பாஜகவின் இந்துத்துவ கொள்கைகளில் ஒன்றா இல்லையா? ஒரு இந்துக்கள் இந்து மதத்தை நம்புகிறவர்கள், வேற்று மதத்திற்கு மதம் மாறாதவர்கள் மட்டும்தான் இந்துத்துவவாதின்னா சரி, அம்மா இந்துத்துவவாதி. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்துத்துவவாதிங்கிறது என்னது, ஸ்டிக்கர் ஒட்டுற, எதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க? தப்பாக ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. பாஜக கொள்கைக்கு அம்மா மேலே ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க இந்துத்துவவாதின்னு. கொள்கையில் என்ன, கொள்கையின் முடிவு இந்து ராஷ்டிரம் என்று ஒன்று வேண்டும் இல்லையா? எந்த காலத்தில் அம்மா வந்து இந்து ராஷ்டிரம் ஒன்று வேணும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? என்னைக்கு அந்த மதம் சார்ந்த நிலைப்பாடு எங்கே எடுத்திருக்காங்க? அம்மா பிரச்சனை சார்ந்த நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, மதம் சார்ந்த நிலைப்பாடு இல்லை, பிரச்சனை சார்ந்த நிலைப்பாடு. அயோத்தியில் ராமர் கோவில் என்பது அயோத்திங்கிற இடத்துல அது ஒரு பிரச்சனை, மதம் சார்ந்தது, அந்த நம்பிக்கையின் பிரச்சனைங்கிறது அயோத்திங்கிறது. அப்போ கேட்டபோது ஆமாம், ராமர் அங்கேதான் பிறந்தனா அப்போ அயோத்தியில் கோவில்கிட்ட இறங்க விட்டுவாங்க. அப்போ அம்மா நிலைப்பாடு என்ன, ராமர் அயோத்தியில் பிறந்தது நம்பிக்கை, அதை யார் இது வரைக்கும் டிஸ்பியூட் பண்ணல. அப்போ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அங்கே தானே கோயில் கட்டணுங்கிறாங்க. அப்பப்போ அந்த பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்குரிய நிலைப்பாடு தானே அம்மா எடுத்திருக்கிறாங்க. தனிப்பட்ட நிலைப்பாடு, ஒரு அரசியல் தலைவரான நிலைப்பாடு, இது எனது கட்சியின் நிலைப்பாடு, இதைத்தான் நாங்கள் வலியுறுத்துவோம், இப்படிதான் போனோம் அப்படின்னு. அப்படி கருசேவர்களுக்கு செங்கலை கொண்டு வந்து கொடுத்தது அதிமுக, ராமர் கோயில் கட்டாருன்னு கருணாநிதி ஒரு அவதூறு வச்சார். இங்கிருந்து அதிமுக காரங்க செங்கல் எடுத்துட்டு போனாங்க, கருசேவர்களுக்கு செங்கல் கொடுத்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சார். அதே கருணாநிதி தான் 99 பாஜக கூட கூட்டணி வச்சார். என்ன பேசினார் அன்னைக்கு, பாஜகவை பற்றி ஒரு தவறான கருத்து இருக்கு, சிறுபான்மையினுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு இந்த கருத்தை நான் முறியடி வச்சா சொன்னாரா சொல்லியா? அப்போ அரசியல் நிலைப்பாடு என்பது வேற, அந்தந்த பிரச்சனைக்கான நிலைப்பாடு. நாட்டை பிரதானப்படுத்தி எடுத்த நிலைப்பாடு அனைத்துமே இந்துத்துவ கொள்கை நீங்க பேசுறீங்கன்னா பாஜக, அப்ப எவ்வளவு பெரிய ஃப்ராடு வேலையை பண்றாங்க பாருங்க. ஒரு நாட்டுக்கான தேவை, ஒரு நாட்டினுடைய பிரச்சனை, அதற்கு என்ன முடிவுன்னு பேசினா அதுதான் இந்துத்துவான்னு பேசினா எப்படி ஸ்டிக்கர் ஓடுறாங்க பாருங்க, எங்க எப்படி சுத்தி எங்க வராங்க பாருங்க. ஒரு நாட்டு நலன் சார்ந்த விஷயம் நீங்க பேசுனீங்கன்னா உடனே நீங்க வந்து இந்துத்துவவாதி ஒத்துக்கிறாங்களா பாஜக? அப்போ அப்படிதான் அப்போ அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கு, அவங்களோட இந்துத்துவ கொள்கைனா நாட்டு நலன் சொல்லி மக்கள் நம்ப வைக்கணுங்கிறக்க எப்படியெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிச்சுட்டாங்க பாருங்க. அம்மா போர் இடும் பொழுது 1971 நகையை கழட்டி கொடுத்த போட்டோ இருக்கு, மோடி காசு கொடுத்த போட்டோ இருக்கா நாட்டுக்காக? அப்ப நாட்டை பத்திய பிரச்சனைக்கு அம்மா பேசுனதுக்கு வந்து இந்துத்துவவாதின்னு படம் கொடுப்பாங்களா? அந்த நோக்கம் என்ன, இந்து ராஷ்டிரம் வேணும்னு, அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்களா? அப்படி எவ்வளவு கேவலமான வேலை இதெல்லாம். ஜூன் 4 மிகப்பெரிய மாற்றங்கள் தமிழகத்தில் நிகழும் அப்படிங்கிறது பாஜகவினருடைய நம்பிக்கை. இன்றைக்கி கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அன்னைக்கு கொண்டாட தயாராகுங்கள் பாஜக தொண்டர்கள் தமிழகம் எங்கிலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை ஜூன் 4 அவர்களுக்கு சாதகமாக அமைந்தால் அண்ணாமலை அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியான முறையில் போயிட்டுருக்குன்னு தானே அர்த்தம். என்ன சாதகம்னா கொஞ்சம் விளக்குங்க, நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல வெற்றி பெறுறாங்க, இல்லை வாக்கு வங்கி அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னும் போது அது சாதகம் தானே. நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிங்க, நீங்கள் 10 வாங்குறீங்க இந்த எலெக்ஷனில், அடுத்த எலெக்ஷனில் 20 வாங்குறீங்க, நீங்கள் மார்க் அடிக்கலாம் 100% வளர்ந்துட்டா அப்படின்னு, அதுதான் நடக்கும் பாஜகவில், வேற நடக்கும். ஒருவேளை இரட்டை இலக்க எண்கள் தாண்டிட்டாங்கன்னா என்ன, அதனோட தாக்கம் என்னன்னு பார்க்கணும்ல. இதனால் என்ன தாக்கம் வரப்போகுது, இதனால் என்ன மாற்றம் கொண்டு வந்துட முடியும் பாஜகவில், இதனால் என்ன தாக்கம் கொண்டு வர முடியும், அதான முக்கியம். தேர்வு எழுவது முக்கியம் இல்லை, 100 தேர்வு எழுதுறீங்க, யார் நம்பர் 1 வாங்குவா? யார் 99, 98, 95 வாங்குறா? அவங்க தான் நம்பர் 1 கொடுக்க முடியும். நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லி பெருமை பேசினா சரி பாஸ் ஆகிப்போ, அதுக்கு என்ன இப்போ, இதனால் என்ன பெரிய மாற்றம் வந்துருப்போகுது, என்ன பெரிய தாக்கம் வந்துருப்போகுது?
அது தனிநபருக்கான அச்சீவ்மெண்ட் பெருமை பேசிக்க அவ்வளவுதான். அதை தான் அண்ணாமலை பண்ணிட்டு இருக்கிறாரு. தன்னோட சுய விளம்பரத்தை முன்னிறுத்தி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்லைனா அவங்க கட்சி விட்டதுக்கு இத்தனை நிர்வாகிகள் வெளியே போறாங்க சத்தம் போடாம. ஏன் கட்சியிலேயே அதிகப்படியாக அனுபவம் வாய்ந்தவர்கள் குரலெல்லாம் அப்படியே கம்மியாயிட்டே வருது? மீடியா பெற வேண்டிய ஆட்கள் அவங்க தான், ஏன் அவங்களதெல்லாம் கம்மியாயிட்டே வருது? இவர் மட்டும்தான் வர்றாரு, மற்றவங்க யாரும் பேச விடுறது இல்லை. ஒன்றும் இல்லை, ஜூன் 4 அப்புறம் என்ன நடக்கும் நான் சொல்கிறேன். ஜூன் 4 அப்புறம் அண்ணாமலையோட அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறி ஆக்கப்படும். அந்த இடத்துக்கு ஆல்ரெடி போட்டிகளுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, அவங்க கட்சியிலே இருக்காங்க. பெயர் சொல்ல விரும்பவில்லை, நான் வேணுமே கொளுத்தி போட முடியும். உண்மை, அண்ணாமலை இடத்தை நிரப்புவதற்கு ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள், ரெடியாக இருக்காங்க. உடனடியாக செஞ்சால் தேர்தலுக்கு முன்னாடி பாஜக ஒரு செட் பேங்க்லாம் பாஜகவே இதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. சரி முடியட்டும், தேர்தல் முடிஞ்ச பிறகு சத்தம் போடாமல் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அவரோட அரசியல் வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக்கப்படும். அது கேள்விக்குறி தான் ஜூன் 4 அப்புறம் இதுதான் நடக்கும். உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார். நன்றி. பெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.